ஊடக பெருமக்களுக்கு வணக்கம். இன்னைக்கு வந்து பாரத ரத்னா டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் அவருடைய பிறந்த நாள். பொதுவாக இந்த பிறந்த நாளும் அவருடைய நினைவு நாளிலும் மற்றும் எப்பெல்லாம் வசதி வாய்ப்புகள் இருக்கிறதோ அப்பொழுதெல்லாம் அவர் சொன்னதற்கிணங்க தமிழ்நாடு முழுவதும் பள்ளி கல்லூரிகளில் சென்று மரம் நட்டு வந்தேன். கடந்த 10 ஆண்டுகளாக இதுவரை 33,23,000 மரக்கன்றுகளை நட முடிந்தது. அதில் எவ்வளவு வளர்ந்துருக்கு அதை பற்றின கணக்கு எங்கிட்ட இல்லை. ஆனால் நான் நட்டதை சொல்கிறேன். மரம் நடுவது பெருமை என்று நினைப்பதை விட மரம் நட வேண்டும் என்ற நினைப்பை மாணவர்கள் மனதில் நட்டிருக்கிறேன் என்பதைத்தான் நான் இந்த இடத்துல பணிவோடு சொல்லிக்க விரும்புகிறேன். இப்போது கொரோனா சிச்சுவேஷனாக இருந்தால் கூட ஊடக பெருமக்கள் பெருமளவு வந்து இன்றைக்கி வந்து இதை கவர் பண்ணுறீங்க. உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றி. இன்றைக்கி நான் சொல்ல விரும்புகிறது ரெண்டு விஷயம்தான். டெஸ்ட் எடுத்து பார்த்தா உடம்பு நெகட்டிவாக இருக்கணும், ஆனால் உள்ளம் எப்பவும் பாசிட்டிவாக இருக்கணும். ரிப்போர்ட் நெகட்டிவாக வரணும் நமக்கு, ஆனால் உள்ளம் பாசிட்டிவாக இருக்கணும். இதுக்கு அரசாங்கம் சொல்லக்கூடியது 3 விஷயங்கள் தான். 1, முகக்கவசம் அணிந்தது, எப்பொழுதும் முகக்கவசம் அணிந்திருக்கும். 2, சமூக இடைவெளி கடைபிடிப்பது. 3, 2 மணி நேரத்திற்கு ஒருவரை சோப்பு வாட்டராலோ அல்லது வேறு என்ன சானிடைசராலையோ உங்கள் கைகளை நன்றாக கழுவிக்கொள்வது. இதை தாண்டி பெரிய மருந்து இன்னும் கண்டுபிடிக்கப்படவில்லை. ஆனால் அச்சம் தேவையில்லை, அலட்சியம் கூடாது. இதை மட்டும் மக்களுக்கு இன்றைக்கி ஒரு செய்தியாக சொல்ல விரும்புகிறேன். இன்றைக்கி வந்து கொரோனா பேஷண்ட்ஸை போய் நீங்கள் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆனவுடனே அவங்க பார்க்குறது என்னென்னா ஆக்சிஜன் சேச்சுரேஷன் பார்க்குறாங்க. உடம்பு நுரையீரல் மூலமாக எவ்வளவு ஆக்சிஜனை எடுத்துக்கொள்கிறது என்பதைத்தான் மெயினாக பார்க்குறாங்க. அதில் ஆக்சிஜன் சேச்சுரேஷன் 90%, 90 விழுக்காடுக்கு மேல் இருந்தால்தான் அந்த பேஷண்ட்டுக்கு அது சேஃப். 90 கீழே குறைந்து கொண்டே வந்தால் அது சேஃப் இல்லை, பாதுகாப்பு இல்லை என்று மருத்துவர்கள் கணிக்கிறார்கள். அப்போ இந்த ஆக்சிஜன் எவ்வளவு முக்கியம் என்பது நமக்கு புரிய வேண்டும். அந்த ஆக்சிஜனை பல மில்லியன் ஆண்டுகளாக மக்களுக்கு தந்து கொண்டிருப்பது இந்த மரங்கள் தான். ஆகவே மரங்களுடைய அவசியத்தை நாம் இந்த நேரத்தில் புரிந்து கொள்ள வேண்டியிருக்கிறது. மரங்கள் நடுவோம், இருக்கும் மரங்களை பாதுகாப்போம் அப்படின்னு இந்த நேரத்தில் அவருடைய பிறந்தநாள் அதுவுமா நாம் சூளுரைத்து கொள்ளலாம். மக்கள் அனைவரும் சீக்கிரம் இந்த கஷ்டத்திலிருந்து விடுபட்டு நல்ல ஆரோக்கியமான சமுதாயம் உருவாவதற்கு இயற்கை நமக்கு பக்கபலமாக இருக்க வேண்டும். அந்த இயற்கை செழிப்பாக விளங்க வேண்டும் என்றால் நிறைய மரங்கள் இருக்க வேண்டும். நிறைய மரங்கள் இருந்தால் நிறைய ஆக்சிஜன் இருக்கும். நிறைய ஆக்சிஜன் இருந்தால் மக்கள் நலத்தோடு வாழ்வார்கள். சார், நகரமய மக்கள்ன்ற பேரில் மரங்களை வெட்டுறது, சாலை வெட்டுற பேரில் அங்கே இருக்கக்கூடிய வயலோ அங்கே இருக்கக்கூடிய மரங்களை எடுக்கிறது, இதை எப்படி பார்க்குறது? இதை வந்து பசுமை தீர்ப்பாயமே என்ன சொல்லியிருக்காங்க, நீதிபதிகளே என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு மரம் வெட்டினால் 10 எங்காவது நடப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது வந்து நமக்கு வந்து ஒரு ஸ்டேட்டில் அல்லது ஒரு ஏரியாவில் அல்லது ஒரு தெருவை எடுத்துக்கிட்டால் கூட அதில் வந்து நமக்கு வந்து 33 வந்து மரம் இருக்கணும். 100% ஒரு இடம் இருக்குன்னா அதில் 33 பசுமை இருக்க வேணும்னு சொல்லியிருக்காங்க. அதை நம்ம மெயின்டைன் பண்ணிக்கிட்டாலே போதும். இப்போ நான் என்னென்னா, அங்கே இப்போ வந்து மியாவாக்கி ஃபாரஸ்ட்னு ஒன்று பாப்புலர் ஆகிட்டு வருது. என்னன்னாக்க, நமக்கு அங்கங்கே மர நட இடம் கிடைக்கலனா எங்காவது ஒரு இடத்தில் நிறைய இடம் கிடைச்சா போதும், அந்த இடத்தை மரத்தால் நிரப்புங்கள். அதுதான் ஆக்சிஜன் ஜோன் வருது. அந்த இடத்துக்கு பேரே ஆக்சிஜன் ஜோனுங்கிறாங்க. ஸோ அதை வந்து இப்போ தமிழ்நாட்டில் நிறைய இடத்துல கடைபிடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. சென்னை கார்பரேஷனும் நினைத்தால் எங்கெல்லாம் இடம் இருக்கிறதோ அங்கெல்லாம் மியாவாக்கி ஃபாரஸ்ட் அப்படிங்கிற அடர் வனம் அதை செய்ய ஆரம்பிச்சிட்டாங்கன்னா நமக்கு இந்த ஆக்சிஜன் லெவல் காற்றில் அதிகரிக்கும். அவங்கெல்லாம் இதை நான் இப்போ இதுக்கு முன்னாடி சொன்னது தான். இப்போ ஒரு ஆக்சிஜன் பற்றாக்குறையினால் இன்றைக்கி ஆஸ்பத்திரியில் எவ்வளவு பேஷண்ட்ஸ் கஷ்டப்படுறாங்க அப்படின்றத அவங்க டெய்லி பேப்பரில் படிக்கிறாங்க. ஸோ ஆக்சிஜன் நமக்கு ரொம்ப முக்கியமாக தேவைப்படுது. நம்ம உயிரை காப்பதே ஆக்சிஜன் தான். அந்த ஆக்சிஜனை தருவது மரங்கள். அப்போது அவங்களுக்கு அந்த மரங்களுடைய இன்றியமையாமை புரிஞ்சிருக்கும். சரி, இப்போ முத்தையா முரளிதரன் வாழ்க்கை வரலாற்றில் விஜய் சேதுபதி நடிக்கிறாரு, அதுக்கு பல்வேறு கண்டனங்கள் எழுந்திருக்கு. உங்களுடைய பார்வை? உங்களுடைய பார்வை தான் என்னுடைய பார்வை. நான் உங்களை மாதிரி ஒரு சாதாரண மனுஷன். என்கிட்ட கருத்து கேட்குற அளவுக்கு நான் பெரிய ஆள் இல்லை இந்த விஷயத்தில். ஆனால் 1, மக்களால் விரும்பப்படுபவர்கள் மக்கள் என்ன விரும்புகிறார்கள் என்பதையும் புரிந்து கொள்வார்கள். சார், நீங்கள் சார்ந்திருக்கக்கூடிய திரைத்துறையை சார்ந்திருக்கக்கூடிய திரையரங்கள் வெளிநாட்டில் மூடப்பட்டிருக்கு. தமிழ்நாட்டில் இன்னைக்கு தரக்கமான அரசுமா இந்த திரைத்துறை சார்ந்த தொழிலாளர்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க. இந்த விவகாரத்தில் என்ன நடவடிக்கை எடுக்கணும்னு அரசுக்கு ஏதாவது கோரிக்கை வைக்கிறீங்களா? கோரிக்கைன்னு இல்லை, அதாவது சேஃப்டி, மக்களுடைய சேஃப்டியை தான் அரசாங்கம் மெயினாக பார்க்குறாங்க. நமக்கு வந்து சினிமா நடக்கலையே, ஷூட்டிங் நடக்கலையே, திரையரங்கு ஓடலையேன்ற வருத்தம் நமக்கும் இருக்குது. ஏன்னா இதை தவிர வேறு எங்களுக்கு வேறு எதுவுமே தெரியாது, வேறு எந்த தொழில் நாங்கள் பார்க்க முடியும். இதைத்தான் பார்த்தா அவங்க
ஆனால் அதுக்காக மக்களுடைய உயிரையும் நாங்கள் வந்து பணையம் வைக்க முடியாது. அதனால் சீக்கிரம் இந்த நிலைமை சரியாகி அவங்களே ஒரு உலகத்தின் மற்ற பகுதிகளிலாம் திரையரங்குகளை 50% இயங்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சீக்கிரம் அதுக்கு ஒரு சால்வேஷன் வரும்னு நினைக்கிறேன். ஆனால் இதெல்லாம் எப்போ தெரியுமா வரும்? முகக்கவசத்தை நீங்கள் சரியாக போடணும், சமூக இடைவெளியை நீங்கள் சரியாக பயன்படுத்தணும், கைகளை வந்து 2 மணி நேரத்துக்கு கூட சரியாக கழுவணும். இப்படி பண்ணினா மட்டும்தான் இந்த பாதிப்பு குறைய ஆரம்பிக்கும். இப்படி குறைந்தால்தான் அரசாங்கம் இதற்கான கதவுகளை எல்லாம் திறந்துவிடும். நன்றி, வணக்கம். ரொம்ப மெயினாக இப்போ ஊடகங்களுக்கு நான் சொல்லிக்க விரும்புவது, ரொம்ப தேங்க் பண்ணுற விஷயம், அந்த கார் போக விரும்புது அதுக்காக ரொம்ப சொல்லிக்க விரும்புவது என்னென்னா, சென்னை சுழற்சங்கம் 32 எண் உள்ள புரட்சங்கத்தின் அங்கே திரு கௌதம் அவர்கள் இங்கே இருக்காங்க, திரு நரேந்தர் அவர்கள் இங்கே இருக்காங்க, திரு பங்கஜ் அவர்கள் இங்கே இருக்காங்க, மகாவீர் போத்ரா அவர்கள் இருக்காங்க. இவங்க வந்து எனக்கு சென்னையில் மரம் நட முடியலையன்ற வருத்தத்தை தெரிவிச்சுக்கிட்டே இருந்தேன். ஏன்னா எங்கே பார்த்தாலும் ஒரு சைடு ஸ்டாம் வாட்டருக்காக போட்டுறாங்க, ஒரு சைடு கேபிள் போகுது, மரம் வளர்ந்தால் மேலே இந்த மாதிரி கேபிள் போகுது, எங்கே மரம் நடுறது சென்னையிலன்ற தவிப்பு இருக்குது. ஆனால் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, அதற்கான சரியான இடங்களை தேர்ந்தெடுத்து அவங்க எண் வந்து 32 ஆகவே நாங்கள் 3232 மரங்களை சென்னையில் நட்டு கொடுக்குறோன்ற வாக்குறுதியை சென்னை சுழற்சங்கம் 32 அழித்திருக்கிறது. அவங்களுக்கு என்னுடைய மனதார்ந்த நன்றியை இன்னைக்கு தெரிவிச்சுக்கிறேன். அது மட்டும் இல்லை, ஜெயின் சமூகத்தை சேர்ந்த ஒருத்தர் வந்து ரொம்ப அழகாக தமிழ்தாய் வாழ்த்த பாடினாரு, அவருக்கு நம்ம ஒரு கைத்தட்டல் கொடுப்போம். ரொம்ப ஒரு தப்பு விடாமல் பாடினாரு, அது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. மிக்க நன்றி.